வெல்கம் பேக் டு டிஎன்பிசி சோசியல் அண்ட் சயின்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மராத்தியர்களில் பார்ட் 4 வீடியோ, பேஷ்வாக்களுக்கு கீழே மராத்தியர் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியும் மராத்தியர்கள் பார்ட் 4 வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருப்பேன் 1 மார்க் மாதிரி. ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பேஷ்வா அப்படிங்கிறது யாருன்னா, சிவாஜியோட அஷ்ட பிரதான் அந்த அவையில் முதன்மையான அமைச்சர் தான் இந்த பேஷ்வா. அதாவது ஒரு குடியரசுத் தலைவருக்கு கீழே பிரதமர் தான் எல்லா வேலைகளும் செய்வார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஷ்வா. ஸோ இந்த நிலைமை வந்து சிவாஜியோட ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது பேஷ்வாக்களின் நிலைனா, இது வந்து திறமையினால் மட்டுமே பேஷ்வாக்களை செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து அப்பாக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் அவருடைய மகன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து மரபு வழி, தலைமுறை வழின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணாமல் சிவாஜியோட ஆட்சி காலத்தில் வந்து திறமைகளை வச்சு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பாலாஜி விஸ்வநாத் அவருடைய புத்தி கூர்மை மற்றும் அவருடைய திறமைக்கு அப்புறம் அவருடைய மகன், ஸோ அதுக்கப்புறம் அவருடைய மகன் அப்படி வந்து மரபு வழியாக இந்த பேஷ்வாக்களுடைய ஆட்சி வந்துருச்சு. பாலாஜி விஸ்வநாத் தான் முதல் பேஷ்வா. அதாவது அதுக்கு முன்னாடியும் பேஷ்வாக்கள் இருந்திருக்காங்க, அதிகாரமான மகாராஜா கிட்ட தான் இருக்கும். ஆனால் பேஷ்வா அதிகாரம் பெற்றது பாலாஜி விஸ்வநாத்தில் இருந்து தான். ஸோ பாலாஜி விஸ்வநாத் யாருக்கு கீழே பேஷ்வாவாக இருந்தேன்னா, ஷாஹு மகாராஜாவுக்கு கீழே பேஷ்வாவாக இருந்தார். ஸோ அவருடைய காலத்தில் அவர் வந்து ஒரு 7 வருடங்கள் ஆட்சி பண்ணியிருக்காரு பேஷ்வாவாக, 1713லேருந்து 1720 வரைக்கும். அதுக்கப்புறம் முதலாம் பாஜிராவ் வருவார். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ட் 3 பார்ட் 2 வீடியோலேயே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ பேஷ்வாவோட பதவியை மரபு வழியாக ஆக்கினது வந்து இந்த பாலாஜி விஸ்வநாத்தோடைய ஆட்சியில் தான். ஸோ எப்போ வந்து இந்த பேஷ்வாக்கள் அதிகாரம் பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜாவோட ஸோ அரசரின் அதிகாரமும் அந்த பெருமையும் குறைந்த நிலையில் தான் பேஷ்வாக்கள் முக்கியத்துவம் பெற்றாங்க. ஸோ அப்படி தான் பேஷ்வாக்களுடைய ஆட்சி வந்து மராத்தியர்களுக்கு அதுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ அரசரோட அதிகாரம் முழுசையும் இப்போ பேஷ்வாக்கள் பயன்படுத்தலாம். ஸோ அவங்க வந்து மத தலைமையாக செயல்பட்டாங்க. அதாவது நாட்டோட இறையாண்மையும் எல்லாமே அவங்க கையில் தான், இப்போ பேஷ்வாக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத்திய தலைமைச் செயலகம். ஸோ மத்திய தலைமைச் செயலகம்னா அங்கே வந்து அங்கே என்னென்ன பண்ணுவாங்க, அது எங்கே இருந்துச்சு பேஷ்வாக்களுடைய ஆட்சி காலத்தில்னு பார்க்க போகிறோம். பேஷ்வாக்களுடைய ஆட்சி காலத்தில் மத்திய தலைமைச் செயலகம் வந்து பூனாவில் செயல்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். ஸோ மத்திய தலைமைச் செயலகம் பேஷ்வாக்களுடைய ஆட்சி காலத்தில் எங்கே செயல்பட்டதுன்னா பூனாவில். இங்கே என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவட்டங்களின் வரவு செலவுகள், அது மட்டும் இல்லாமல் கிராமம் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் வந்து இவ்வளோ வரவு செலவாச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டுதோறும் அங்கே ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையை ஆராய்வாங்க, அதையும் அங்கே பண்ணுவாங்க மத்திய தலைமைச் செயலகத்தில். அது மட்டும் இல்லாமல் அனைத்து நிலைகளை சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் தரணும் இல்லையா, அந்த கணக்கெடுப்பும் வந்து அந்த மத்திய தலைமைச் செயலகத்தில் தான் நடக்கும். ஸோ எல்லா ஊழியர், சிவில் மற்றும் இராணுவம், மத ஊழியர்கள் எல்லாத்துக்குமே வந்து சம்பளம் தரணும், அது நடக்கும். அடுத்தது நாட்டின் வருவாய்கள், அனைத்து வருவாய்கள், அனைத்து மானியங்கள் மற்றும் வெளிநாட்டிலருந்து உற்பத்தி பண்ணி வரும் இல்லையா, அந்த வரி எல்லாமே வந்து அந்த மத்திய தலைமைச் செயலகத்தில் பதிவேட்டில் குறித்து வச்சு அப்படி தான் வந்து இவங்க பண்ணாங்க. ஸோ மத்திய தலைமைச் செயலகம் தான் இவங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்குற இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாவட்ட வரவு செலவுகள் எல்லாமே அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் பிரித்து வச்சு வருவாயம் கணக்கு பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லா வருவாயும் மானியம் மற்றும் வெளிநாட்டிலேருந்து வர பொருட்களோட வரி, ஸோ இது எல்லாமே கணக்கு பண்ணுறது எல்லாமே மத்திய தலைமைச் செயலகமில் தான் நடந்துச்சு. அடுத்தது மாகாணங்கள் பேஷ்வாக்களோட ஆட்சியில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேஷ்வாக்களுக்கு கீழே மாகாணங்கள் வந்து சர் சுபாஸ்தார்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. பேஷ்வாக்களுக்கு கீழே மாகாண ஆளுநர்களாக இருந்தவர்கள் யாருன்னா சர் சுபாஸ்தார்கள். ஸோ மாகாணங்களுக்கு அப்புறம் மண்டலங்களை ஆட்சி பண்ணவங்க யாருன்னா சுபாக்கள். ஸோ மாகாணங்களுக்கு அப்புறம் மண்டலங்களை ஆட்சி பண்ணவங்க யாருன்னா சுபாக்கள் அல்லது பிராந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மமல்தார் மற்றும் காமவிஸ்தார் யாருன்னா மாவட்டங்கள், ஸோ மாகாணம்,
அதுக்குள்ளார வந்து மண்டலம், அதுக்குள்ளார வந்து மாவட்டம். ஸோ அந்த மாவட்டங்களை ஆட்சி பண்ணவங்க யாருன்னா மமல்தார் மற்றும் காமவிஸ்தார். இவங்க வந்து பேஷ்வாக்கள், டைரக்ட் பேஷ்வாக்களோட பிரதிநிதியாகவே மாவட்டங்களில் இருந்தாங்க. ஸோ இவங்க மமல்தார் மற்றும் காமவிஸ்தாருக்கு மேலே சுபாஸ்தார்கள், சர்சுபாஸ்தார்கள் இருந்தாலுமே அவங்க டைரக்ட் கனெக்ஷன் அவங்களுக்கு பேஷ்வா கூட இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேஷ்முக் மற்றும் தேஷ்பாண்டே. இவங்க வந்து மாவட்டங்களில் கணக்கு வழக்குகளை கவனித்து கொள்கிற அதிகாரிகளாக இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து கணக்கு வழக்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க, இந்த தேஷ்முக் தேஷ்பாண்டே வந்து மமல்தார் மற்றும் காமவிஸ்தாரோட செயல்பாடுகளை, ஆக்டிவிட்டீஸை கவனிக்கிறவங்களாகவும் இருந்தாங்க. ஸோ அவங்க ஏதோ தப்பாக பண்ணாங்கன்னா அவங்க வந்து பேஷ்வா கிட்ட டைரெக்டாக போட்டு கொடுக்குறவங்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிப்பவர்களாகவும் இருந்தாங்க. கணக்குகளை சரிவர கண்காணிப்பவர்களாகவும் இந்த தேஷ்முக் மற்றும் தேஷ்பாண்டே வந்து இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரசாங்கத்திலேருந்து வர பணம், நிதி, அந்த நிதியை வந்து கரெக்டாக பிரித்து மக்கள் பயன்படுத்தணும், எந்த ஒரு அதிகாரியும் அவங்களோட சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்களா, ஒரு அதிகாரியை நியமிக்கும் போதே அவர்கிட்ட ரசத் அப்படிங்கிற ஒரு முன் தொகை வாங்குறாங்களாம். ஸோ முன் பணம், நீ ஏமாத்தினாலும் நீ கொடுத்த முன் பணம் தான் அது அப்படிங்கிற மாதிரி ரசத் அப்படிங்கிற முன் பணம் வந்து அந்த அதிகாரிகள்கிட்டேருந்து வசூலிக்கப்பட்டுச்சாம். அது மட்டும் இல்லாமல் கணக்காளர்கள் மற்றும் இதர எழுத்தாளர்கள் மற்றும் அடிநிலை ஊழியர்கள்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 11 months வரை, வருஷத்துக்கு 12 months அப்படின்னா 10 to 11 months வரைக்கும் சம்பளம் தருவாங்களா, 1 to 2 months கட்டாயிடும். அடுத்தது இந்த இரண்டாம் பாஜிராவ் ஆட்சி காலத்தில் இந்த மமல்தார் மற்றும் காமவிஸ்தார் அந்த அவங்களாம் இருக்காங்களே அவங்களுடைய அந்த கட்டடம் அலுவலகங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஏலம் விடப்பட்டதான். ஸோ இரண்டாம் பாஜிராவ் யாருன்னு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே போட்டிருப்போம். அடுத்தது நம்ம கிராமத்துடைய நிர்வாகம் பார்க்க போகிறோம். ஸோ கிராம நிர்வாகம் வந்து அடிப்படையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன இடம், கிராமங்கள் பல கிராமங்கள் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தை எதிர்க்கலாம் இல்லையா. ஸோ அதனால் கிராமம் வந்து அடிப்படை பிரிவாக இருந்துச்சு. பட்டேல் தான் வந்து கிராமத்தோட தலைவராக இருந்தார். இந்த பட்டேல் அப்படிங்கிறவர் எப்படின்னா கிராமத்தின் தலைவர் மாதிரி, ஊர் தலைவர் மாதிரி. அவருக்குன்னு வந்து சம்பளங்கள் வந்து அரசாங்கக்கிட்டேருந்து வராது. அரசாங்கத்திட்டருந்து சம்பளம் வரலினாலும் அவருடைய பதவி வந்து எப்படின்ச்சுன்னா தலைமுறை தலைமுறையாக இருந்துச்சு. அப்பாவுக்கு அப்புறம் மகனே வருவார், மகனுக்கு அப்புறம் அவருடைய மகன் ஊர் தலைவராக வருவார். ஸோ இந்த மாதிரி ஊர் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை வந்து இந்த பட்டேல் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சம்பளம் இல்லை, ஆனால் அவங்களுடைய பதவி வந்து வாரிசு வாரிசாக வரும். ஸோ இவர் என்ன பண்ணுவார் பட்டேல்னா, அரசாங்கத்துக்கும் கிராம அடிநிலை மக்களுக்கும் ஒரு பாலமாக இவங்க தான் செயல்படுவாங்க. அதாவது அரசாங்கத்துடைய கருத்துக்களை அடிநிலை மக்கள்கிட்டருந்து வாங்கித்தரத வந்து பட்டேல் தான் பண்ணுவார். அதே மாதிரி பட்டேல் தான் வந்து அடிநிலை அந்த மக்கள்கிட்டருந்து வரிகள்லாம் வசூலித்து அரசாங்கத்துக்கிட்ட தரதும் இந்த பட்டேல் தான் பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊரில் வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, மத சடங்குகள் நடக்கும், அப்புறம் மரபு வழியே நிறைய விஷயங்கள், ஊர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் பட்டேல் தான் ஒரு மூத்த குடிமகனாக அங்கே அந்த ஊருக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணி வைப்பார். சொல்லப்போனால் ஊர் தலைவர் அவர் அப்படி இருந்தார். அடுத்தது நகர நிர்வாகம் எப்படி இருந்துச்சு. ஸோ நகர அதிகாரிகள் வந்து கொத்தவால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஸோ இந்த கொத்தவால் வந்து நகரங்களில் தான பொருட்கள்லாம் விற்பனையாகும். ஸோ விலைவாசி தீர்மானிக்கிறதும் அந்த இடத்துல தான். ஸோ சில இடத்துல வந்து அதிகமான விலை அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த கொத்தவால் வந்து சட்ட ஒழுங்கை பராமரிப்பது, விலைவாசியை கட்டுப்படுத்துவது, அதுக்கப்புறம் அங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் நகரங்களில் வரும். ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பது, இது எல்லாமே வந்து இந்த கொத்தவால் தான் பண்ணார். நகரங்களை ஆட்சி நகரத்துக்கு மேயர் மாதிரி இந்த கொத்தவால் சொல்லலாம். ஸோ நகர காவல்துறை அதிகாரியாகவும் நீதித்துறை அதிகாரியாகவுமே கொத்தவால் வந்து இருந்தார். ஸோ நீதிபதியாகவும் இருந்தார், காவல்துறை தலைவராகவும் இருந்தார், நகர தலைவராகவும். சட்ட ஒழுங்கை பராமரிப்பது அவருடைய வேலை தான். ஸோ கொத்தவால் தான். அடுத்தது வருவாய் ஆதாரங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நில வருவாய் தான் வந்து முக்கியமான நாட்டின் வருவாயாகவே இருந்துச்சு. ஸோ சிவாஜியோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பொருட்கள் கூட வரியாக கொடுக்கலாம். அதாவது உற்பத்தி பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் நடைமுறை வந்து சிவாஜியோட ஆட்சி காலத்தில் இருந்தது. ஆனால் பேஷ்வாக்கள் அந்த
அந்த முறையை முற்றிலுமாக விட்டுட்டாங்க. நிலத்தை குத்தகைக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. குத்தகைக்கு விட்டாங்கன்னா அந்த நிலத்தில் வந்து விளையிறதெல்லாம் அவங்களுக்கு தான், நீங்கள் தான் எல்லாமே பண்ணி விளைச்சி தரணும் அரசாங்கத்துக்கு, அரசாங்கம் உங்களுக்கு அதுக்குண்டான சம்பளம் தரும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் குத்தகைன்னு சொல்கிறது. நிலத்தின் உற்பத்தி திறன் சார்ந்து வரிகள் நிர்ணயிக்கப்படுமா, அந்த நிலத்தில் இவ்வளோ உற்பத்தி ஆகும் இல்லைல்ல இவ்வளோதான் உற்பத்தி ஆகும், ஸோ இல்லை அந்த நிலத்தில் மூங்கில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நிலத்தோட வரிகள் வந்து நிர்ணயம் பண்ணப்பட்டுச்சாம். ஸோ மரங்கள் வெட்டுவதற்கும் என்னென்ன மாதிரியான, அதை விட்டு நிலம் உற்பத்தி நிலவரியை விட்டு வேறு என்னென்ன வரிலாம் வாங்கியிருக்காங்கன்னா, மேய்ச்சல் வெளிகளை பயன்படுத்துறது, ஸோ ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு அந்த மேய்க்கிறதுக்கு அந்த நிலத்தை பயன்படுத்துறது, அடுத்தது புல் மூங்கில் எரிபொருள் தேன் போன்ற பொருட்களை விற்பதன் மூலம் வருவாய். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு நிலத்தை நீ யூஸ் பண்ணணும், ஒரு மரம் வெட்டணும் அப்படின்னா கூட அதுக்கு நீ வரி கட்டணும். ஸோ சரியான புள்ளி விவரங்கள் அடிப்படையில் கவனத்துடன் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்டுதான். ஸோ எல்லா வருவாயும் வாங்கிறது மட்டும் இல்லாமல் அதை கரெக்டாக வந்து கணக்கு வச்சுக்கிறதையும் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது பயிர் வகைகள், நீர்ப்பாசன வசதி, நிலத்தின் உற்பத்தி திறன். இப்போ நீ வந்து ஒரு போர்வெல் போட்டு நீ உன் நிலத்துலேருந்து நீ வந்து நீர் எடுத்தாலுமே அதுக்காக நீ வரி கட்டணும் அரசாங்கத்துக்கு. அடுத்தது கிராமத்தில் தானே மேக்ஸிமம் இந்த உற்பத்தி, விவசாயம், நிலம் மேய்க்கிறது, மரம் வெட்டுறது இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யார் பண்ணுவா, பூர்வக்குடி மக்கள் தான் பண்ணுவாங்க. ஸோ பூர்வக்குடி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு கனெக்டடாக இருந்தவங்க யார் அப்படின்னா இந்த பட்டேல்கள் தான். ஸோ பட்டேல்கள் தான் பூர்வக்குடி மக்கள் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த நிலம் இதுக்காக யூஸ் பண்ணப்படுது, இந்த நிலம் வந்து இதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்லாம் பட்டியல்கள் தான் பிரித்து பார்த்து அவங்கக்கிட்டேருந்து வரியை வாங்கி அரசாங்கத்துக்கு கொடுத்தவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சவுத் மற்றும் சர்தேஷ்முகி. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் போட்டிருப்போம், சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரி வந்து நிலத்தோட வருவாயில் இத்தனை பங்கு நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். எல்லா வரிகளும் போக தான் இது, நிலத்தோட வருவாயில் இத்தனை பங்கு 2/6 நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வரி வசூலித்தா அதை எப்படி வந்து அரசாங்கம் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற கணக்கும் எழுதி வச்சுருந்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு 25%, அதாவது ஆட்சி பண்ணுறாங்களே இந்த கொத்தவால், பட்டேல், அதுக்கப்புறம் கம்மல்தார், காம விஸ்தார், தேஷ்முக், தேஷ்பாண்டே இவங்க எல்லாருமே வந்து அரசாங்க ஊழியர் தான், அவங்க எல்லாருக்கும் 25%. அடுத்தது படை, இராணுவ படை, இராணுவத்துக்கு 66% அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இராணுவம் தான். ஏன்னா அவங்க தான் எப்போ பாரு ஸ்ட்ரென்த்தனாகவே இருக்கணும், எப்போ படை வந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கு 66%. அடுத்தது பிறப்பில் பிராமணராகவும் தலைவராகவும் உள்ள பண்டித் சச்சீவுக்கு 6%. ஸோ தலைவராகவும்னு யார் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த மரபு வழியான தலைவர் பதவி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு 6%, அல்லது பிறப்பால் பிராமணராக இருப்பாங்களே அவங்களுக்கும் இவங்களுக்கும் 6%. அந்த மாதிரி வரி வசூல் செய்வோருக்கு 3%. ஸோ இந்த மாதிரி வந்து வரிகளை பிரித்து பேஷ்வாக்களுடைய ஆட்சி காலத்தில் வரிகள் வாங்கி அதை இப்படி பிரித்து யூஸ் பண்ணாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சுங்கம், கலால் வரி, அப்புறம் வனப்பொருட்கள் மீதான வரி, இந்த மாதிரியும் வரிகள் மூலமாகவும் நான் அரசாங்கத்துக்கு வந்து வருவாய் கிடச்சிதான். இந்த நாணயங்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காப்புரிமை தொகை செலுத்தி, அதாவது இவ்வளோ பணம் செலுத்தி தான் நீ காப்புரிமை வாங்கி நாணயங்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சாம். ஸோ நாணயங்களோட தரம் ஒரு இடத்துக்கும் வேறுபடுறதுனால பேஷ்வாக்களோட ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா தனியார் நாணய தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடிட்டு அரசாங்கமே அரசு நாணய தொழிற்சாலையை உருவாக்குச்சான் 1760. ஸோ தனியார்கிட்ட விட்டிருந்துருக்காங்க, அவங்க வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணல, ஒருத்தர் குவாலிட்டி இன்னொரு குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகாததுனால அரசாங்கமே வந்து மத்திய நாணய தொழிற்சாலையை 1760 உருவாக்குனாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வரிகள்லாம் நாட்டிலருந்து மக்களுக்கு கிடைச்சிது, மக்கள்கிட்டேருந்து அரசாங்கத்துக்கு கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா தேஷ்முக், தேஷ்பாண்டே இவங்க வைத்திருந்த நிலத்தின் மீதான வரி, சொந்த நிலம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான வரி, அந்த நிலத்தின் மீதான வரி, அப்புறம் கிணற்று பாசன வசதி, கிணறுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, நிலத்தடி நீர் எடுக்கிறாங்கன்னா அதுக்குண்டான வரி, பிராமணர்கள் மற்றும் கிராம அதிகாரிகள் தவிர்த்து மற்றவர்களிருந்து வசூலிக்கப்பட்ட வரி, அதாவது பட்டேல் மற்றும் பிறப்பால் பிராமணர்
அவங்க கிட்டேருந்து இல்லாமல் மற்றவர்கள்கிட்டருந்து வசூலிக்கப்பட்ட வரி, அப்புறம் எடை கற்கள் மீதான வரி, விதவை மறுமணத்துக்கான வரி, செம்மறியாடு எருமமாடு மீதான வரி, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான வரிகளும் வந்து பேஷ்வாக்களுடைய ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்டுச்சான். ஸோ அந்த வரிகள் வந்து முறையாக வந்து பிரிச்சுக்கிட்டாங்க, முறையாக பிரித்து அவங்க பயன்படுத்தினாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, மராத்திய அரசு நிதி சிக்கலில் இருந்தப்போ, அதாவது பண சிக்கலில் இவ்வளோ வரி வாங்கினப்பவும் பண சிக்கல்கள்லாம் ஏற்படும் இல்லையா, அதிகமான படை அதிகமான போர்களில் ஈடுபடும் போது அதிகமான பண செலவுகள் ஆகும். ஸோ அப்போ அதிகமான நிதி சிக்கல் வரும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா நில உடைமையாளர்கள்கிட்டிருந்தும் வரி வசூலித்தாங்களாம், சமமான வரி. எல்லா நில உடைமையாளர்கிட்டிருந்தும் எப்படி வரி வசூலித்தாங்கன்னா, ஒரு வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அவ்வளோ வருமானத்தையும் நீ ஒரு வரியாக கட்டணும், அதாவது சொல்லியிருப்பாங்க பாருங்கள். வரி செலுத்துபவரின் ஒரு வருட வருமானத்துக்கு சமமான வரியாக குர்ஜாப்பட்டி மற்றும் தஸ்திப்பட்டி வசூலிக்கப்பட்டது. அதாவது இப்போ ஒரு வருஷத்தில் நீ வந்து ஒரு 800,000 சம்பாதிக்கிற, இல்லை ஒரு 600,000 சம்பாதிக்கிற, இல்லை இங்கே 80,000 தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த 80,000 அப்படியே வரியாகவும் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி குர்ஜாப்பட்டி தஸ்திப்பட்டின்னு வரி வந்து வசூலிக்கப்பட்டுச்சு, எப்போனா அரசு நிதி சிக்கலில் இருந்தப்போ. ஸோ இதுக்கப்புறம் பணப்பத்திரங்கள், பணப்பத்திரம்லாம் வச்சுருப்பாங்களா, அது மேலே 25% வரி வசூலிக்கப்பட்டது. அப்புறமேட்டு தகாத உறவில் ஈடுபட்டிருக்கிறவங்க அவங்க மீது வரி, குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அல்லது சந்தேகத்திற்கு உட்பட்ட நபர்கள் மீதான அபராதம், அதுக்கப்புறம் சொந்த பயன்பாட்டிற்காக பிராமணர்கள் நிலம் வாங்கியிருந்தாங்க, இல்லை ஏதாவது பொருட்கள் இறக்குமதி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு அதில் மட்டும் வரி விலக்கு பண்ணியிருந்தாங்க, மற்ற எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குமே வரி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேஷ்வாக்களோட வருவாய்த்துறை செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவல்துறை கட்டமைப்பு, ஸோ கார்ப்ஸ், மகர்கள் தான், மகர்கள்னு போலீஸை வந்து மகர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் பணியில் இருந்தாங்க இவங்கெல்லாம். குற்றங்கள் அதிகரித்த போது என்ன பண்ணாங்களாம், காலாட்படை வந்து குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்காக அரசாங்கத்துக்கு உதவுச்சான். அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளை கண்டுபிடித்து பறிமுதல் செய்வதற்காக கூடுதலான அதிகாரிகளை யார் நியமித்தாங்கன்னா, இரண்டாம் பாஜிராவ். இரண்டாம் பாஜிராவ் என்ன பண்ணியிருக்காருன்னா, குற்றம் கண்டுபிடிச்சு அவங்கள வந்து கூடுதலான அவங்கள இன்னும் அதிகமாக கண்டுபிடிக்கிறதுக்காக கூடுதலான காவல்துறை அதிகாரிகள்லாம் யார் ஒப்படைச்சா, யார் வந்து பணி நியமனம் செஞ்சாங்கன்னா இரண்டாம் பாஜிராவ். அது மட்டும் இல்லாமல் ஆயுதப்படைகளை பராமரிப்பதற்காகவும் அந்த செலவுகளை வந்து மிச்சப்படுத்துறதுக்காகவும் கூட சில வரிகள்லாம் விதிக்கப்பட்டுச்சான். காவல்துறையில் முக்கியமாக வந்து காலாட்படை, அதுக்கப்புறம் மகர்கள், இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நகரப்பகுதிகளில் காவல்துறை வந்து எப்படி செயல்பட்டுச்சுன்னா, கொத்தவால் அவர் தானே காவல்துறை தலைவர், அப்புறம் நீதித்துறையின் தலைவரும் நம்ம பார்த்தோம் மேலே. ஸோ கொத்தவால் வந்து நீதி மற்றும் காவல்துறை அதிகாரியாக இருந்தார். அவர் வந்து என்னென்ன பண்ணார், விலைவாசி கட்டுக்குள் வைக்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுறது, சிவில் வழக்குகளை விசாரிப்பது, ஸோ இந்த மாதிரி அவர் என்னென்ன பண்ணாரோ அவரை சுற்றி தான் நகரத்தின் காவல்துறை அமைப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீதித்துறை. நீதித்துறை மேக்சிமம் வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டது. ஸோ நீதித்துறை வந்து முறைப்படுத்தப்பட்டதாக இல்லை அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ நீதித்துறை எப்பயுமே சமரச பேச்சுவார்த்தையாக இருந்துச்சு. அதுக்கும் மீறி ஒத்துக்கிறதுக்கு நீ மறுத்த அப்படின்னா உன்னை வந்து கட்டி வச்சு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஒத்துக்க வைப்பாங்க. ஸோ கிராமத்தின் தலைவர், பட்டேல் மற்றும் நகரத்தின் தலைவர்கள் தான் முன்னணி பஞ்சாயத்து தலைவராக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து அந்த விஷயத்தோட முடிவு இருந்துச்சு. பஞ்சாயத்து என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாக இந்த பேஷ்வாக்களுடைய ஆட்சியில் இருந்துச்சு. ஸோ மமல்தார்கிட்ட மேல்முறையீடு நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ ராஜா சத்ரபதி அவங்க தான் தலைமை நீதிபதி அப்படின்னா, அவங்களுக்கு கீழே பேஷ்வா, துணை சுபாதார்கள், பட்டேல்கள் அவங்களாம் இருந்தாங்களாம். ஸோ சுபாதார்கள்னால் யாருன்னு பார்த்தோம், மண்டலங்களை ஆட்சி செய்பவர், மாகாணங்களை ஆட்சி செய்பவர்கள் சுபாஸ்தார்கள்னு பார்த்தோமா. ஸோ துணை சுபாஸ்தார்னால் அவளுக்கும் கீழே, அப்புறம் பட்டேல்னால் யாருன்னு பார்த்தோம், கிராமத்தலைவர்னு பார்த்தோம். ஸோ இவங்களாம் தான் நீதித்துறைக்கு ரொம்ப பங்காற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
குற்றம், அதாவது சொன்னதில் சாட்டையால் துன்புறுத்துவது ஆகியவற்றை பயன்படுத்தி குற்றம் ஒப்புக்கொள்ள வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீதித்துறைங்கிறது வந்து மேக்சிமம் சமரச பேச்சுவார்த்தை, முக்காவாசி அப்படியே ஆகிடும். குற்றம் ஒப்புக்கொள்ளலை அப்படின்னா என்ன ஆகும்னு தெரியும். அடுத்தது முக்கியமான தலைவர்களுக்கு சுற்றியே நீதித்துறையும் இருந்துருச்சு. அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இராணுவம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஷ்வாக்களுக்கு கீழே மராத்திய இராணுவம் ஒரு முகலாய இராணுவம் மாதிரியே வந்து அவங்க கட்டமைப்பை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ சிவாஜியோட ஆட்சி காலத்தில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா சிவாஜி மராத்தியர்களில் இருந்தே ஆட்களை வந்து இராணுவத்துக்கு சேர்த்தாரு. ஆனால் பேஷ்வாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷ்வாக்கள் வந்து பூர்வக்குடி மக்கள், நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் எல்லா விதமான மக்களையும் இராணுவத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. சிவாஜி படை வீரர்களை தேர்ந்தெடுத்தார் என்ன பகுதியிலேருந்து, மராத்திய பகுதியிலேருந்து. ஆனால் பேஷ்வாக்கள் நாட்டின் அனைத்து பகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுத்தார். ஸோ இப்போ அனைத்து பகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அப்பெல்லாம் வந்து நீ பெரிசு நான் சின்னது, நீ அந்த சமூகம் நான் இந்த சமூகம், அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அதிகம். ஸோ அதனாலேயே வந்து அவங்களுடைய இராணுவத்துக்குள்ளேயே அவங்களுடைய அந்த இராணுவ படை வீரர்களுக்குடையே சண்டை வரும். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். பேஷ்வாக்கள் நாட்டோட அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்து ஆட்களை சேர்த்தாரு. ஸோ என்னென்ன ஆட்கள்னா பார்த்திங்கன்னா, அரேபியர், அப்சீனியர், ராஜபுத்திரர், சீக்கியர் பேஷ்வாவின் இராணுவத்தில் இடம்பெற்றிருந்தார். ஸோ பேஷ்வாக்களோட இராணுவத்தில் ரஜபுத்திரர்கள், சீக்கியர், அப்சீனியர் மற்றும் அரேபியர் இவங்க எல்லாமே ஈடுபட்டிருந்தாங்க. பேஷ்வாக்களின் இராணுவத்தில் பழமையான தலைவர்கள் தான் வந்து படை வீரர்களாக இடம்பெற்றிருந்தார். ஸோ பழமையான தலைவர்கள் தான் படை வீரர்களின் தலைவராக இடம்பெற்றிருந்தாங்க. ஸோ அந்த பழமை தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இப்போ வந்து பேஷ்வாக்கள்னு நம்ம பேஷ்வாக்கள் பற்றியே பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவங்களுக்குள்ளேயே, அதாவது அந்த ஒரு பெரிய இடத்த ஒரு பேஷ்வா நிர்வாகம் பண்ணுறாருன்னா அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன ஊர் தலைவர்கள் அந்த மாதிரி சிற்றரசர்கள் மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபைட்டு போயிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா, இராணுவத்தில் இடம்பெற்றிருந்த பேஷ்வாக்களின் இராணுவத்தில் பழமையான தலைவர்களின் படை வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர். ஸோ ஒரு பழமையான தலைவரோட ஒரு படை வீரர் இடம்பெற்றிருந்தால் கூட அவங்க எதிரி தலைவரோட படை வீரராக இருந்தால் என்னாகும்னா, அதிக அளவில் உட்குழப்பங்கள் ஏற்பட்டு தான், இதனால் மராத்திய இராணுவத்தில் இறையாண்மை பாதிக்கப்பட்டது. ஸோ இறையாண்மைன்னு எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம நாடு நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்திய நாடுன்னு நம்ம ஒரு உற்சாகமாக ஆகிறோம் இல்லையா. ஸோ அவங்களுக்குள்ளே அது இல்லை, அதுதான் நாட்டின் இறையாண்மை பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டு மேலே நம்ம தானேப்பா பற்று வைக்கணும், ஸோ அதுதான் நாட்டின் இறையாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இறையாண்மை வந்து பேஷ்வாக்களுடைய மக்களிடம், அந்த இராணுவ படை மக்களிடம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குதிரைப்படைக்கு எப்படி குதிரைகள் மற்றும் ஆட்களை சேர்ப்பாங்க அப்படின்னா, மராத்தி இராணுவத்தோட முக்கிய பலமே குதிரைப்படை தான். அதாவது ஒவ்வொரு ஜாகிர்தாரும் ஒரு வருஷத்துக்கு இத்தனை குதிரைகள், இத்தனை ஆட்களை வந்து சேர்க்கணும், அனுப்பியே ஆகணும், அந்த செலெக்ஷனுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர்கள் வைத்திருந்த குதிரைகளோட தரத்தை வச்சு அவங்களுடைய அந்த குதிரையை எடுக்கணுமா வேணாமா இந்த மாதிரியெல்லாம் முடிவு பண்ணாங்க. அடுத்தது காலாட்படையும் ஆயுதப்படையும். ஸோ காலாட்படை, ஆயுதப்படை இது ரெண்டுமே வந்து குதிரைப்படைக்கு, அதுக்கப்புறம் குதிரைப்படையில் பணிபுரியறதுக்கு தான் மராத்தியர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டினாங்களாம். காலாட்படையில் நாட்டோட இதர மக்கள்கள், இதர பிரிவை சேர்ந்த மக்கள்கள்லாம் குதிரைப்படையில் இருந்தாங்க, காலாட்படையில் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அரேபியர், ரோகில்லாக்கள், சீக்கியர்கள், சிந்தியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஊதியம் வழங்கி காலாட்படையில் வைக்கப்பட்டாங்களாம். மராத்தியர்களோட ஆயுதப்படையில் பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் போர்ச்சுகீசியர்களும், இந்தியத்தில் கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்கள அவங்களும், ஆங்கிலேயர்களும் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காலாட்படையும் ஆயுதப்படையும் மற்ற சமூகத்தினர்கள் தான் இருந்தாங்களே ஒழிய மராத்தியர்கள் இல்லை. கடற்படை பார்த்தீங்க அப்படின்னா, பாலாஜி விஸ்வநாத் அவருடைய ஆட்சி காலத்திலேயே என்ன பண்ணார், கடற்படை கடற்கொள்ளை நடந்து தான் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை வந்து கைப்பற்றிகிட்டே வருவாங்க அப்படின்னு கணக்கு போட்டு, கடற்படை அந்த முக்கியமான துறைமுகங்களுக்கு எல்லா இடத்துலையும் சுங்க வரிகள் வசூலிக்கப்பட்டு தான். ஸோ இதன் மூலயமா சில ஊடுருவல்லாம் தடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துக்கு அவர் வந்து கப்பல் கட்டும் தளம்லாம் வந்து பாலாஜி விஸ்வநாத் அமைச்சிருக்காரு, என்னென்ன ஏரியாலலாம்
கொங்கணம், கண்டேரி மற்றும் விஜய்துர்க் இந்த பகுதிகள் எல்லாத்தையும் இவர் கப்பல் கட்டும் தளம் மற்றும் சீர் செய்யும் தளத்தெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கும் வரிகள் விதிச்சிருப்பாங்க. ஸோ இதனால் கடற்படை மூலமா கடல் வழியாக வர அந்த போர்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேஷ்வாக்களுடைய ஆட்சி இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் மராத்தியரோட ஆட்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? அன்டில் தென் பாய்.